பாட்டி உரசம் மட்டும் தெரியும். உரசறதுக்கு இடம் கொடுக்க மட்டும் தெரியும். முதுகு தேய்ச்சிக்கிறது ஒரு சூடா இல்ல? ஆமா, வயசானவங்க முதுகு வலிக்கு பிடிச்சு விடுற மாதிரி இருக்கு. நான் பிடிச்சு விடுறவள? பிடிச்சு விட்ட கொன்னுடுவேன். என்னது? நம்ம லவ் ஆரம்பிச்சதுல இருந்தே பிடிச்சா ஒருத்தர் ஒருத்தர் விடக்கூடாதுன்னு தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். ஆமா, பெரிய ப்ராமிஸ். இது வரைக்கும் நம்ம லவ் பத்தி உங்க அண்ணி கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லிருவேன், ஆனா அத கொஞ்சம் ஸ்லோவா சொல்லணும். முதல்ல எங்க அண்ணி, ஐ மீன் எங்க அம்மா எதேச்சியா உன்னை பாக்கணும். ஆஹா, யாருடா இந்த அழகான பொண்ணுன்னு என்ன கேட்கணும். நானும் மரமடன் நம்ம லவ் ஸ்டோரியா அவுத்து விடணும். அதுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் வேணும். நம்ம காலேஜ் டே ஃபங்க்ஷன் வருதுல, அந்த டான்ஸ் காம்படிஷன்ல நான் மீனவ பெண்ணா ஆடுவேன். உங்க அண்ணியை ப்ரிசைட் பண்ண வச்சிருங்க. கரெக்ட், உனக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க வச்சிருவேன். பொண்ணு யாருன்னு கேட்பாங்க, நானும் என் டார்லிங்னு சொல்வேன். மிஸ்டர் ஸ்ரீதரன், ஐ ஹேவ் எ கம்ப்ளைன்ட் அகைன்ஸ்ட் யூ. நீங்க அனாதைகளுக்காக நிச்ச பணம் போறோம், குழந்தைகளுக்காக செலவு. போய் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நான் யாரோட நன்றி கடனை தீர்க்கறதுக்காக பணம் செலவு பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த துரதிருஷ்ட காரணம் அனாதையா புதைக்கப்படக்கூடாது. ஓகே? எஸ் மேடம். ஹலோ, இன்கமிங் கால்ஸ் எது வந்தாலும் மத்தியானத்துக்கு மேல பேசலாம் சொல்லுங்க. ஓகே மேடம். வாங்க தர்மராஜ் சார். நான் பிளாட் விஷயமா ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிட்டு வரேன். நான் ஒரு பிளாட் பத்தி உங்ககிட்ட பர்சனலா சொல்லலாம்னு. எந்த பிளாட்மா? சரி பண்ணி என் புருஷனை கொன்னானே சண்டானே, என் மனசுல பதிஞ்சிருந்த அவனோட உருவத்தை நினைவுபடுத்தி படமா வரைஞ்சிருக்கேன். என் பொட்டு அழிச்சவனோட முகத்தை பாக்குறீங்களா? இவன் சந்திரகம். இவன் உங்களுக்கு தெரியுமா? நம்ம ராகவே சூனாப்பானா இவங்க ஆபீஸ்ல. இவனை நான் அடிக்கடி பாத்திருக்கிறேன். பயப்படுது. இப்ப உன் பிளான் என்னம்மா? சமூகத்துல என் பொசிஷனை ஒட்டிக்கிட்டேன், என் கணவரோட ஆசையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் நினைச்சபடியே கண்ணனிய ஒரு லெவலுக்கு மனுஷனா ஆக்கிட்டேன். இப்ப என்னுடைய ஒரே லட்சியம் இப்படியா பர்சனலா இந்த கொலைக்காரனை நம்மளே ட்ரேஸ் பண்ணணும். அது கம்ப்ளீட்டா புரிஞ்சா தானே அவருடைய முடிவு உனக்கு தெரியும். ஆமா, இது என்ன பேக்கெட்? இதுவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு பிராக்கெட். முதல்ல நான் அம்மாவை பார்க்கணும், வீட்டுக்கு ஓடுறேன். பாய். அம்மா, இப்ப என்னத்துக்கு ரெண்டு பேரும் விசிறி போடுறீங்க? அது வந்து சொல்லுங்க சொல்லுங்க. என்ன? ஒண்ணு இல்லம்மா, தம்பி கண்ணனுக்கும் என் பொண்ணனம் பண்ணி வச்சா என்ன? தங்கச்சி பாயிண்ட புடிச்சிருச்சு. நான் சொன்னேடி எங்க குடும்பத்து ரத்த பாசமே தனின்னு. அண்ணே, நீங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. தம்பி என்ன நினைக்கிறானோ, யார விரும்புறானோ, அதுக்கு நான் தடை சொல்ல முடியுமா? அம்மாடி, நீ கிழிச்ச கோட்டை அவன் தாண்டுவானா? நல்லா சொன்னீங்க. இந்த காலத்து பசங்க கோட என்ன, கயரே கட்டி வச்சிருந்தாலும் ஹை ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. டெலிபோன் கொஞ்சம் இருங்க. பண திமிரு. நம்ம பொண்ணுக்கு அந்த பையனை குடுக்கறதுக்கு ஸ்டேட்டஸ் பாக்குறாடி. இவ ஸ்டேட்டஸ் பாக்குறா? எனக்கு ஒண்ணு அப்செக்ஷன் இல்ல. நான் பொண்ண பாத்திருக்கேன். உங்க சம்பந்தம் கிடைக்குதுன்னா நிச்சயமா பெருமைதான். ஓகே, நான் பேசி பாக்குறேன். யாருமா போன்? எல்லாம் உன் கல்யாண விஷயமா தான். அதான் அப்ளிகேஷன்ஸ் நேர்லயும் போன்லயும் வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்க. அதுலயும் பர்டிகுலரா இப்ப போன் பண்ணவரு உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு, ஒன்னா படிச்சவரு, பெரிய ஆபீசர் பா. அவரோட பொண்ண என்னது கையில? இது என்னோட அப்ளிகேஷன். என்னது? காலேஜ் ஃபங்க்ஷனா? என்ன வேற தலைமை போட்டிருக்கு? பரிசளிப்பு விழாக்கு ஜட்ஜ் வேறையா? விழா சாயங்காலம் 6 மணிக்கு, 5 மணிக்கே ரெடி ஆயிடணும். திடீர்னு சொன்ன எப்படிப்பா? நீங்க திடீர் திடீர்னு யாரையாவது எனக்கு முடிவு பண்ணாம இன்னைக்கு எனக்காக ஒரு திடீர் முடிவு வரணும். சரி, நான் ஃபங்க்ஷன் பண்ற, நீ போய் சாப்பிடு. அதுல ஒரு கண்டிஷன். சாப்பிடுறது இல்லையா? அந்த ஃபங்க்ஷன்ல மீனவ பொண்ணா ஒரு பொண்ணு ஆடுவா, அவளுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். அந்த மீன் தான் டெலிபோன்ல நெளிஞ்சதா? மறுபடியும் பாத்தீங்களா? ப்ளெய்னா சொல்லண்டா? சொல்லிடுவேன். முதல்ல நீங்க பிரைஸ கொடுங்க, பொண்ண பாருங்க, அப்புறம் பேசிக்கலாம். அம்மா, மகன் டிசைட் பண்ணிட்டான். இனிமே
இவன் என்ன ஃபங்க்ஷனுக்கு தலைமை போட்டிருக்கானா இல்ல மேட்டர் தூக்கி என் தலையில போட்டிருக்கானா?